ஹைகைஸ் ஒரு வழியாக இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காக்கும் ரெண்டாவது டெஸ்ட் மேட்சை முடிஞ்சிச்சு ஸோ அடுத்தது இந்த வெற்றியை தொடர்ந்து இந்தியா இப்போது அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் கூட மோத போகிறாங்க ஸோ இந்தியா இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் கூட மூணு டி ட்வெண்ட்டி மேட்சில் மோத போகிறாங்க ஏன்னா இந்த தான் டி ட்வெண்ட்டி மேட்சுக்கான வேர்ல்டு கப் மேட்ச் இருக்குது அதனால் இப்போது அதிகமாக நம்ம மேட்ச் எல்லாமே டி ட்வெண்ட்டி மேட்ச் நோக்கி தான் போயிட்ருக்கோம் அந்த வகையில் தான் போன சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சில் கூட டி ட்வெண்ட்டி ஐந்தாக வச்சு நம்மளுடைய டெஸ்ட்டு மேட்சை ரெண்டாக மாற்றுறாங்க அதே வகையில் இப்போது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் இருக்கப்போகுது இந்த மூணு டி டெண்டி மேட்ச் கண்டிப்பாக இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு அளிக்கப்போது இந்த டி டுவெண்ட்டி மேட்ச் எல்லாம் யார்லாம் சூப்பராக பங்கேற்று கலந்துக்கிட்டு அவங்க திறமையை ப்ரூவ் பண்ணுறாலோ அவங்க எல்லாருமே வேர்ல்டு கப் மேட்சில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது இப்படி பிளேயிங் லெவனை செட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்க போகிறது இப்போ நடக்கப்போகிற டி டுவெண்ட்டி மேட்ச்லாம் தான் இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாருமே மிஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம எல்லாம் காத்திருந்தோம் ஏன்னா கண்டிப்பாக இவங்கலாம் உள்ள இருக்க வாய்ப்பு இல்லை ஏற்கனவே டி டுவெண்ட்டி மேட்சில் இருந்து இவங்களாம் தூக்கிட்டு இருக்காங்க வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க ஏற்கனவே ஐசிசி சொல்லிடுச்சு இது மாதிரி சீனியர் பிள்ளைகள்லாம் நீங்களே ஒதுக்கிக்கோங்க இளவீரர்கள்லாம் உள்ள வரட்டும் இந்த நிலைமையில் ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் கண்டிப்பாக கலந்துக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் மீண்டும் இப்போது ஐசிசி மிக முக்கியமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மேட்சில் கலந்துக்கோங்க இன்றைக்கி அதாவது இந்த வருடம் போகிற வேர்ல்டு கப் மேட்ச்சில் கண்டிப்பாக அவங்களுடைய பங்களிப்பு தேவை வெறும் இளம் வீரர்களை மட்டும் நம்புறதுக்கு நாங்களும் தயாரா இல்லை அதனால அதுவும் ஏன்னா ரோஹி சர்மா போன சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் யாரும் பண்ணாத சாதனை ரோஹி சர்மா பண்ணிட்டு வந்திருக்காரு அதனால இப்போ ஐசிசிக்கு ரோஹித் சர்மா மேல நல்ல நம்பிக்கை வந்திருக்கு அதன் காரணமாக இந்த டிவண்டிய மேட்சில் அவருக்கு இப்போ இடம் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய பிளேய் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா குறிப்பாக ஒரு பதினாறு பேர் கொண்ட ஸ்குவாடை இப்போது அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் அந்த ஸ்குவாடில் யார்லாம் இடம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் எஸ் வி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா சுப்மன் கில் திலக் வர்மா விராட் கோலி ரிங்கு சிங் ஜிதே சர்மா இஷான் கிஷன் வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் ரவி பிஷ்னாய் குல்தீப் யாதவ் ஹர்ஷீப் சிங் முகேஷ் குமார் தீபக் சகார் இதில் வந்து பார்த்தோம்னா நம்முடைய சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேருமே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இன்ஜுரி ஏற்பட்டு இன்னும் ஃபுல்லாக கிளியர்களாக ஆகல அதனால இவங்க ரெண்டு பேரும் கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய ரிஷப் பந்தும் இன்னும் அந்தளவுக்கு இன்ஜுரி கிளியர் ஆகலை அதனால அவருக்கும் இதுல இடம் இல்லை ஆனால் இப்படி சுமன் கில்ல இந்த சே இதுல ஸ்குவாரில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அவர் வந்து பார்த்தோம்னா பிளேயிங் லெவலில் அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா சுமன் கீழே பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டி மேட்ச்சில் அவரால் அந்தளவுக்கு சரியாக பங்களிப்பு கொடுக்க முடியல ஆனால் அவர் ஓடிய மேட்சில் சூப்பராக ப்ளே பண்ணுறாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவர் இந்த டி டுவெண்டி மேட்சில் இடம்பெற வாய்ப்பில்லை ஸோ ஸ்குவாரில் இருக்கலாம் ஆனால் டி டுவெண்டி மேட்சில் கிளம அப்படிங்கிறது ரோஹித் சர்மா கேட்க தான் இருக்குது ஏன்னால் ரோஹித் சர்மா தலைமையில் தான் இந்த கேப்டன்ஷிப் நடக்கப்போது ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா தலைமையில் இந்த டி டுவெண்ட்டி மேட்சில் ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா முடிஞ்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான வெற்றி தேர் தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக இந்த இந்தியா நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வெற்றியை குறிப்பாக ரோஹித் சர்மா மேலே நம்பிக்கை வச்சு ஐசிசி இப்போது அவரை உள்ள கிளம்பிக்காங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஆனது நம்ம எதிர்பார்த்தத தவிர இன்னும் கொஞ்சம் பலமான ஒரு நல்ல மேட்சாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாகும் கண்டிப்பாக இந்தியா ஆப்கானிஸ்தான் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது நல்ல பிளேயில் லோன் செட் பண்ணா நல்ல பிளேயர்கள் எல்லாமே அவங்க திறமை ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக இளம் வீரர்கள் இந்த மேட்ச்சில் எந்தளவுக்கு அவங்களோட பங்களிப்பை அளிக்க போகிறாங்க உங்களுடைய கருத்து அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமர்ஷனில் பதிவு பண்ணுங்க